படத்தினுடைய அஞ்சாவது ஹீரோயினை தான் கூப்பிட போகிறோம். டைலாக் டெலிவரியில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. ஒரு தடவை ஏதோ டைலாக் கேட்டேன் ஸ்டேஜில் பார்த்து அனாத பயலே அப்படின்னு நாங்கள் கண் அந்த அடுத்த நொடியே கலங்கிருச்சு. ஸோ எப்போ கட்டுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் குழந்தையாக மாறிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வடிவக்கரசி அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மேடையில உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான், அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார், சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சாரை ஒரு ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை, நான் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆனேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு. அப்போயே யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும். பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட் செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்கள், நான் கோவிலில் தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால் நன்றி சார்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பா தான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா, ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வர்றார், ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சிட்டோம். அப்படியா, இப்போ வந்து அப்போ தான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ. அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன், அவ்வளோதான். அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தர புருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லோரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம். ஒரு மேகம் ஷாட்டு போட்டதுக்கு அந்த தியேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, நான் தான் சார். அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப் அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விடமாட்டார், லிப்ஸ்டிக் கூட போட விடமாட்டார். அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்போயே நான் நினச்சேன் இதை தொடக்கி சொல்ல போகிறாரு தொடக்கி சொல்ல போகிறாருன்னு. அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழில் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் பார்த்துட்டே நீ என் வீட்டில் தான் பார்க்குறேன், நான் எந்திரிச்சு நின்றுட்டேன். இது சூரியா, இது சூரியா, இது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தார் சார், அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணால் கூட எனக்கு சூரி தெரியவேண்ணா,
ஏன் டைரக்டர் சூரி தெரியவேணான்றாங்க, சூரி சூரியா தானே தெரியவாரு, ஏன் வேணாங்கிறாரு, எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நாங்க நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்கு டக்குன்னு ஒன்று சொல்லுவார் டைரக்டர், ஆ சூரி தெரியவேணாம், எனக்கு சொக்கன்தான் தெரியணும், சொக்கன்தான் தெரியணும், சூரி தெரியவேணாம்மா, என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு இப்போ எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஃபைட்டு, நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, மார்னிங் எல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு, அப்பவே பாவமாக இருக்கும். அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புழிஞ்சிட்டாங்க, எல்லாமே புழிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி சொல்வாள், சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ எத்தனை வரவு போட்டாலும் உட்காந்து பார்ப்பான். நான் சொல்லுவேன், இதை தான் போன வாரம் பார்த்தல, அதையே உட்காந்து இல்லை எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் ஃபோனில், இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துணுங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது அவங்கக்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதே தெரியாதுங்க, டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு, 11ஆம் தேதி காலையில் புறப்பட்டு போகிறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு, இதுதான் தெரியும் எனக்கு. டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க ரொம்ப. அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா, இதுக்கு மேலெல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ண படம் இது, ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கார் நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துலேருந்து வந்த ஹீரோ இருக்கார் பாருங்க, டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார், அது உண்மை. ஒரே ஷார்ட்டில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும், ஃபஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசாக பிடிச்சது அவ்வளோதான் பிடிப்பார், அடுத்து டேக் அப்பா அப்படி பிடிச்சிருப்ப அப்படின்னு நின்றுச்சு, ஐயோ என்ன இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் நடித்தார். ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு. ஏன்னா எங்கள் வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது, சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுனே தெரில, நானும் சொல்லி 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 போப்பான ஆகிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலே. இப்படியாங்க இப்படியா சான்ஸ் கேட்குறது, இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லேயாவது வேலை செய்ய போகிறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து இடம்பொருள் லேவலில் வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த பையனே சொல்லிக்கிறேன்ப்பா பரவாயில்லையா, ஆமாம் அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையிலேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது. அதே மாதிரி தான் சூரி, அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இது இது இதை இதை சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இல்லாமல் எப்படி இருப்பேன் பின்ன. அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமாக இருந்ததுக்கு முக்காவாசி காரணம் சூரி சார் தான், மதுரையிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து தேனியில் கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக வேலை செஞ்சுருக்குறோம் ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னாவே, அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்கிறது உங்கள் கையிலலாம் இருக்குது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் கொஞ்சம் தான்ப்பா பேசுகிறேன், ஒரே கால்மீட்டில் இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. லேட்டாக வர்றோமா லேட்டஸ்ட்டாக வரமாட்டது முக்கியம் இல்லை, வந்தால் எல்லா கண்டென்ட்டையும் இப்படி சொல்கிறோமா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம், அது அவங்களால மட்டுமே முடியும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்றதே டப்பிங்கில் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரெடி பண்ணுறாங்கன்னா அது வடிவகரசி அம்மா மட்டும்தான். தேங்க்யூ 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 ஸோ மச்.